மாதத்தின் சிறப்புகள் என்று பார்த்தால் அம்மையப்பனின் இணைவாக இந்த பங்குனி மாதம் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில்தான் நடைபெறுகின்றன. தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்தேறிய மாதம் இந்த பங்குனி மாதம். பார்வதி பரமேஸ்வரன், ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர், தெய்வானை முருகன் தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. காமாட்சி அன்னை ஊசி முனையில் தவம் இருந்து ஏகாம்பரேஸ்வரரோடு ஐக்கியமானதும் இந்த பங்குனி மாதத்தில்தான். ஜோதிடத்தில் சந்திரனை தாயாகவும் சூரியனை தந்தை என்றும் உருவகப்படுத்துவார்கள். சந்திரனாகிய தாய் தந்தையாகிய சூரியனுக்கு உரிய நட்சத்திரமான உத்திரத்தில் சஞ்சரித்து பௌர்ணமியை தோற்றுவிப்பது பங்குனி மாதத்தில்தான். கார்த்திகை மாதத்தை போலவே அம்மையப்பனின் இணைவாக இந்த பங்குனி மாதமும் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில் நடைபெறுகிறது. நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் தனது ஆசிரியரான குருவின் வீட்டில், அதாவது மீனத்தில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த பங்குனி மாதம். ஆண்டு முழுவதும் தான் பெற்ற பயிற்சியை தனது ஆசிரியரிடம் செய்து காட்டி தெளிவு பெறுவதாக எடுத்துக்கொள்ளலாம். பங்குனியில் குருவின் வீட்டில் சஞ்சரித்து முழுமையாக பக்குவமடைந்து அடுத்து வரும் சித்திரை மாதத்தில், அதாவது மேஷ ராசியில் சூரியன் முழுமையான உச்ச பலத்தோடு ஒளி வீசுவார். உச்ச வலிமை பெறுவதற்கு முன்னதாக ஆசிரியரிடம் பயிற்சி பெற்று பக்குவப்பட வேண்டும் என்பதே இந்த பங்குனி மாதம் நமக்கு உணர்த்துகின்றது. அதுபோலவே கணக்கு தணிக்கையாளர் என்று நவ கிரகங்களில் குரு பகவானை குறிப்பிடுவார்கள். அரசு அலுவலகங்கள், வங்கிகள் என சூரியன் சார்ந்த அனைத்து துறைகளிலும் கணக்கு தணிக்கைக்கு உட்படுத்தப்படுவதும் இந்த பங்குனி மாதத்தில்தான் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அரசன் முதல் ஆண்டி வரை நாம் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ளும் மாதமாகவும் குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் விளங்குகின்றது. இந்த பங்குனி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரவிருக்கும் பங்குனி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். சார்வரி வருடம் பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கின்றார். அவரோடு விரையாதிபதி சந்திரனும் இணைந்திருக்கின்றார். எனவே விரயங்கள் ஏற்படும் என்றாலும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் தனாதிபதி புதன் உங்கள் ராசியை பார்ப்பதால் வரவிற்கு பஞ்சம் ஏற்படாது. மார்ச் 18 தேதி உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுகின்றார். சகாயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். நடக்கும் தொழிலை பிரிவு செய்வதோடு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். சுக்கிர பலம் நன்றாக இருக்கும் பொழுது ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும். இடம் வாங்கும் யோகமும் எதிர்பாராத தனம் வரவும் உங்களுக்கு கிடைக்கும். ஏப்ரல் 13 தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வருகின்றார். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாயாகும். 4-9 அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது மிகுந்த நன்மைகளை வழங்குவார். தொழில் வியாபாரம் சூடு பிடிக்கும். அரசாங்கத்தின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் தேடி வரலாம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பெற்றோர்களின் ஆதரவு எதிர்பார்த்த அளவு கிடைக்கலாம். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மார்ச் 25 தேதி மீன ராசிக்கு புதன் செல்கின்றார். அது அவருக்கு நீச்ச வீடாக இருக்கும். உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியாக விளங்கும் புதன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் சற்று அதிகரிக்கலாம். புதிய முயற்சிகளில் தடை தாமதங்கள் வரலாம். சூரியனோடு புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் உருவாவதால் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ஏப்ரல் 10 தேதி மேஷ ராசிக்கு புதன் வருகின்றார். அதேபோல் ஏப்ரல் 11 தேதி மேஷ ராசிக்கு சுக்கிரன் வருகின்றார்.
இரண்டும் ஒன்று சேரும் பொழுது உங்களுக்கு புத சுக்கிர யோகம் உருவாகிறது. எனவே பல விதங்களில் மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து கொண்டே இருக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கும். பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் நடைபெறும் நேரமாக இருக்கும். ஏப்ரல் 5ஆம் தேதி குரு பகவான் கும்பராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். இதன் விளைவாக அவரது பார்வை உங்கள் ராசியில் பதிவதோடு 3, 11 ஆகிய இடங்களிலும் பதிவாகின்றது. எனவே உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் உற்சாகத்தோடும் தைரியமாகவும் பணிபுரிவீர்கள். கடன் பிரச்சனையில் இருந்து வெளிவந்து விடுவீர்கள். காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நீங்கும். வாகன மாற்றம் செய்ய முன் வருவீர்கள். வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் அனுகூலமாக வந்து சேரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் இயற்கையிலேயே மற்றவர்களை அதிகாரம் செய்வதில் பிரியமுடையவர்கள்தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். இந்த மாதம் வீண் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் விதத்தில் வரவும் வந்து கொண்டே இருக்கும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு அலைச்சலும் அதிருப்தியும் ஏற்படலாம். கனவுகளால் அவ்வப்போது தொல்லைகள் ஏற்படும். சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலை உருவாகும். உஷ்ணம் சம்பந்தமான நோய் உருவாகலாம். எதிலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால் எல்லாம் நன்மையாக முடியும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக சற்று கூடுதல் செலவு செய்ய வேண்டிய சூழல் உருவாகலாம். உறவினர்களிடம் கவனத்தோடு இருக்க வேண்டும். பெண்கள் மற்றவர்களின் வேலைகளுக்காக அலைய நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியை தவிர மற்ற விஷயங்களில் கவனத்தை சிதறவிடாமல் இருப்பது கல்வியில் முன்னேற்றம் அடைய உதவியாக இருக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக செல்வது நல்லது. மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் புத்துணர்ச்சியுடனும் தைரியமாகவும் செயல்படுவார்கள். பண வரவு கூடுதலாக இருக்கும். உங்களின் சேமிப்பும் உயரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். நண்பர்களுக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி பாசத்தோடு வாழ்வீர்கள். தடைப்பட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனிதாக நடக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் இந்த மாதம் வாங்கி மகிழ்வார்கள். பெட்ரோல் வகையில் மருத்துவ செலவுகள் குறையும். வீடு வாங்க நல்ல வாய்ப்புகள் வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரிகள் புதிய கிளைகள் தொடங்க போட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் இந்த மாதம் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவார்கள். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு இருக்காது. கடன் பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். பூர்வீக சொத்துக்களில் உள்ள வில்லங்கம் நீங்கும். புதிய தொழில் தொடங்கவும் உங்கள் பிறந்த ஜாதக பலனை பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் செய்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு இம்மாதம் தனாதிபதி புதனின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் தன வரவு திருப்திகரமாக இருக்கும். நினைத்ததை உடனுக்குடன் செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். தாய் வழி ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் இருக்கும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நல்ல வரன் வந்து அமையும். பணிபுரியும் பெண்களுக்கு சம்பள உயர்வும் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான தினங்கள் என்று பார்த்தால் மார்ச் 16, 17, 22, 23, 28, 29, ஏப்ரல் 1, 2, 3 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் கோவில்களுக்கு செல்லவும் இல்லம் தேடி நல்ல செய்திகள் வந்து சேரும் நாட்களாக இருக்கும். சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்த்தால் 14, 15 ஆகிய நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் கடவுள் வழிபாடு செய்து உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். பரிகாரம் இம்மாதம் வரும் சிவராத்திரி என்று சிவபெருமானையும் உமையவளையும் வழிபட்டு வாருங்கள். ஞாயிறு தோறும் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டு வருவது நல்லது. உங்களால் முடிந்தால் திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரரை வணங்கி வர
துன்பங்கள் விலகும், மன நிம்மதி பிறக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இம்மாதம் ஏகாதசி நாட்களில் பெருமாளுக்கு விரதமிருந்து பெருமாளை வணங்கி நிதிநிலையில் முன்னேற்றத்தை பெற முயற்சி செய்யுங்கள். உங்களால் முடிந்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் மற்றும் ஆடைதானத்தை எரியுங்கள். இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் குரு கவசம் படித்து குரு பகவானை வழிபட்டு கொண்டைக்கடலை மாலை சாற்றி குரு பகவானை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் நன்மையும் தீமையும் என இரண்டும் கலந்த பலன்களே கிடைக்கும்.